நேற்றைய தினத்தில் நம்ம பேசும்போது நிறைய காரியங்களை பேசினோம். எரிகோ கோட்டைக்கிட்ட வந்து நிற்கிறோம், நிற்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்கள் அங்கே அருமையான யோசுவான் மூலியமாக செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். எரிகோ கோட்டை தகர்ந்து விழுகிறது. எரிகோ கோட்டை தகர்ந்து விழும்போது ராகேபுடைய வீடு மாத்திரம் அப்படியே நிற்கிது. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். ராகேபுக்கிட்ட ஆண்டவர் பண்ண வாக்கிலிருந்து மனிதன் மாறினாலும் வாக்கு மாறாத தேவனை ஆராதிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். ராகேபுடைய வீடை மாத்திரம் காப்பாற்றினார். அதனால தான் ராகேபுக்கு அவ்வளோ பெரிய இடம் வேதத்தில். அவளை பார்த்து நீங்கள் ராகேபு எந்த இடத்துல அவளை கனப்படுத்தி ஆண்டவர் காமிக்கிறார், ஆனால் எனக்காக நீ நின்றா நான் உனக்காக நிற்பேனே. ஒன்று அவளுடைய வீடை ஆண்டவர் காப்பாற்றுகிறது ஒரு பெரிய பாக்கியமானால், இன்னொன்று என்ன தெரியுமா, ஒரு விபச்சாரியுடைய சந்ததிகள் மூலியமாய் தாவீது பிறக்கிறான். தாவீதின் சந்ததிகள் மூலியமாய் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களே தட்டி சொல்லுங்க, என்கிட்ட நெருங்கணும்னு கூட எல்லாரும் பயப்படுற நேரத்தில், என் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி ஊரே என்னை ஒதுக்குற நேரத்தில், என் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் பரிசுத்தராக இருந்தாலும் அவர் இறங்கி வந்து என் மேல கையை வச்சு என் பிள்ளை அப்படின்னு தைரியமாய் சொல்லுகிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் என் கூட ஆமீன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்க கூட இருக்கிறது மரியாதை குறைவாய் இருந்து உங்க சொந்தங்களெல்லாம் உங்க கை கழுவிட்டு போகும்போது ஆமீன் சொல்லுங்களேன். உங்க நடத்த சரியில்லைன்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க, ஆனா அந்த நேரத்துல எல்லாருமே நம்மளை கை கழுவிட்டு போகும்போது இந்த ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர் பாருங்க. நம்ம பேக்ரவுண்ட் பாக்குறது இல்ல, நம்ம பாவங்களை பாக்குறது இல்ல, அவர் பிள்ளைன்னு நினைச்சிட்டாரு, ஆனால் அவர் நம்மளுக்காக இறங்கி மறுபடியும் வருவார். ஆமென். ராகேபுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். ராகேபுடைய வாழ்க்கையில் சரி, ராகேபை பற்றி இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, ஆனால் நான் இன்னைக்கு யோசுவா புஸ்தகத்தை முடிக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஃபாஸ்ட்டாக போகிறோம். ஆமீன். ஸோ அதனால் இவங்க எல்லாரும் எரிகோ கோட்டையை தாண்டி அந்த பூமிக்குள்ள கானானுக்குள்ள காலெடுத்து வைக்கிறார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு தெரு சண்டை கூட இல்லாமல், ஒரு சும்மா ஒருத்தனை இப்படி ஒரு கன்னத்தில் கூட அடிக்காமல் அவங்க பாட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்கள். சில ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்கும் போது ஒரு துளி வேர்வை வந்து வெளியே கூட வராத அளவுக்கு என் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, சில பேர் என் இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டாங்க, ஆனால் நான் மாத்திரம் கர்த்தர் என்னை எங்கே லிஃப்ட்ல இருந்து தூக்குற மாதிரி. எத்தனை பேர் என் கூட ஆமீன் மாத்திரம் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் ஆமீன் சொல்லுங்களேன் தேடாமலே தானா வரும். அப்படி வர்றவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களை பார்த்தா எத்தனை பேருக்கு பொறாம, நீங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. உங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பொறாம இல்லை, மூஞ்சா அந்த மாதிரி மூஞ்சா. ஹல்லேலூயா. மூஞ்சி நம்மளுடைய பிசிக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாது, கர்த்தருடைய கரம் நம்ம தலை மேலே இருக்கிறதுனால. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, என் கூட பிறந்த சகோதரி தான். அது வேர்வை சிந்தி இன்னும் கஷ்டப்படுது, என்னன்னு தெரியல, அதை விட அதிகமாக நல்லா என்ன கர்த்தர். உங்களுக்கு நான் சொல்றது இன்னும் சரியா புரியவே மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய கோட்டை, இவ்வளோ பெரிய கோட்டை, ஒரு துளி கூட ரத்தம் சிந்தாம, ஒரு துளி கூட சண்டை போடாம, ஒருத்தனுடைய கத்தி கூட கரப்படாம அவன் பாட்டில் நடந்த ஐயா இதுக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரானால் வேதம் சொல்கிறது அது வேதனையை கூட்டாதாம். ஆமென். நான் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு தத்துவத்தோடு ஆரம்பிக்கிட்டா என் கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் அது உனக்கு வேதனை கூட்டாது, உன் வேர்வை வெளியில வராது, உனக்கு ரத்தம் வெளியில வராது, உன் மனசு துக்கப்படாது. என் கர்த்தர் அவண்ணமாய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னமோ தெரியல, எரிகோ கோட்டையை விட்டு வெளியில போக மனசே வர மாட்டேங்குது. ஆமென். ஆனாலும் போய் தான் ஆகணும். அதனால இந்த எரிகோ கோட்டையை இடித்து முடித்ததும் ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு சத்தியத்தை சொல்கிறார். என்ன சத்தியத்தை சொல்கிறான்? ஆனால் இந்த எரிகோ கோட்டை, இந்த ஜெயம், எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க, கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் வந்ததும் கிடைச்ச முதல் ஜெயம். ஆமீன் சொல்லுங்களேன். ஸோ ப்ராமிஸ் லேண்ட் இது தான், ஆனால் முதல்ல வந்த ஜெயம் அது உங்களுக்கு சொந்தமானதல்ல. அந்த ஜெயம் எனக்கு
சொந்தமானது. ஆமீன் சொல்லுங்களேன். இட்ஸ் மைன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், இது கர்த்தருடையது. நல்லா சத்தமாக சொல்லுங்கள், இது கர்த்தருடையது. எரிகோ கோட்டையை தாண்டிட்டாங்க, எரிகோ பட்டணத்துக்குள்ள போகிறாங்க. பட்டணத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜெயம் என்னுடையது, இது எனக்கு சொந்தமானது. அப்ப இந்த ஜெயத்திலிருந்து நீ ஒரு காரியத்தை கூட தொடக்கூடாதுன்ட்டார். என்ன ஒரு காரியத்தை தொடக்கூடாது? இந்த ஊரு பெரிய ஊரு, பயங்கரமான சொத்து, அஸ்தி, துணிங்க, வீடுங்க எல்லாமே இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன ஒண்ணு கூட நீ தொடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். அது என்னத்தை குறிக்கும் தெரியுமா? அது என்னத்தை குறிக்குமானால், ஆண்டவர் இந்த இடத்த தசம பாகத்தை பற்றி பேசுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு கொடுக்க வேண்டியதை எனக்கு நீ கரெக்டா கொடுத்தா, உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கரெக்டா கொடுப்பேன். ஆமீன் சொல்லுங்களேன். நான் எப்பவுமே சொல்வேன், உங்களுடைய தசம பாகம் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுகிற தேவன் கிடையாது. அவர் நினைச்சா உங்களை பார்த்த 90% எனக்கு கொடுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் அப்படி இல்லை, 10% எனக்கு கொடுன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த 10%ல நீ யாருன்னு அவர் கண்டுபிடிச்சார். ஹல்லேலூயா. அதை கொடுக்கமே, பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. அதை கொடுக்கவே யோசிக்கிறேன், அதை கொடுக்கவே யோசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், ஃபர்ஸ்ட் பங்கு என்னுடையது, இட்ஸ் மைன், அது என்னுடையது. அவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் ஒவ்வொரு பட்டணங்களா நீ எடுத்துக்குவ, அந்த பட்டணத்துல நீ லூட் பண்ணிக்க. லூட்னா என்னது? லூட், லூட்டி, லூட்டி அடிக்கிறது. இங்கிலீஷ்ல லூட்ன்னு தான் சொல்லுவாங்க. என்னது? இன்னொரு பட்டணத்துல உனக்கு இன்னொரு பட்டணத்தில் கிடைக்கிற எல்லா பொருளையும் நீ லூட்டி அடிக்கிறதுன்னா திருடுது இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தரையே சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, இந்த பட்டணத்தில் மாத்திரம் எதுவுமே தொடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க இருதயங்களை ஃபர்ஸ்ட் ஜெயத்துல ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஜெயத்துல உங்க இருதயத்தை செக் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஜெயம் உங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவார். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஜெயத்துல கர்த்தருக்கு, நான் சொல்றேன், வெறும் தைத்தப்பட்டி சொல்லல, கொடுக்கிறதானால் உங்களுடைய துதியை கொடுக்கிறது. எத்தனை பேர் ஆராதனைக்கு கரெக்ட் டைமுக்கு வர்றீங்க? அது எனக்கு தெரியல. ஆண்டவர் ஆராதனைக்கு ஏன் கரெக்ட் டைமுக்கு வரணும்னு சொல்றார், அதை நல்லா கவனிங்க. பாஸ்டர் எப்ப பார் திட்டுறார்? பாஸ்டர் திட்டுறதுக்காக இல்ல, நீ ஆராதனைக்கு ஏன் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா அது நீ கர்த்தருக்கு கொடுக்கிற முதல் இடம். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம், எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம்? ஆண்டவர் என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கார், செஞ்சிருக்காரா, செஞ்சிருக்கிறாரா, எதுக்கெல்லாம் செஞ்சிருக்கிறாரு? ஒரு ரெண்டு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், ரெண்டு கையை உயர்த்துங்க, ரெண்டு கையை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு ரெண்டே ரெண்டு, சரி, ஒரு அஞ்சு நன்றி இப்போ சொல்ல போகிறோம், பார்க்கலாம் எல்லாரும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதுக்கெல்லாம் சொல்கிறீங்கன்னு. யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ பரவாயில்ல, நீங்கள் ஒரு அஞ்சு நன்றியை சொல்லணும், சத்தமாக சொல்லணும். ரெடியா? 1, 2, 3. ஹல்லேலூயா. போதும் போதும் போதும். நன்றி சொன்னீங்களா, நன்றி சொன்னீங்களா. ஆராதனைக்கு வருது, ஸ்டார்டிங்லே பாட்டு பாடுவாங்க பாருங்க, அந்த நேரத்தில் நீ கர்த்தருக்கு நன்றி எப்படி சொல்றது? பாடல்கள் மூலமா. ஆமா. ஒரு ஒரு பாட்டு பாட்டு யார் யார் பாடுறீங்களோ உங்களுக்கும் ஒரு அட்வைஸ் சொல்றேன், ஆராதனையில நன்றி பாடல்கள் இருக்கணும். என்ன பாடல்கள் இருக்கணும்? துதி பாடல்கள் இருக்கணும். துதி பாடல்கள் வேற, நன்றி பாடல்கள் வேற. நன்றி பாடல்னா நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நல்லவர், வல்லவர்,
என்ன டிக் சக் டிக் சக் டிக் சக் ரெடியா 1 2 3 4 நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியால் துதி பாடு நம்மை சுவேனவால என்றும் பாடு நன்றியால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி சொல்ல கத்துக்கணும் ஆமென் உங்க கை நன்றி சொல்லணும் உங்க வாய் நன்றி சொல்லணும் உங்க முகமே எப்படி சொல்லணும் எத்தனை பேர் தேங்க்யூ சொல்லமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறீங்க ஹல்லேலூயா ஆனா பாடும் போது மாத்திரம் ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கிறீங்க தேங்க்யூ சொல்லும் போது அதனாலதான் ஆராதனைக்கு சீக்கிரம் வரணும் உங்க ஹார்ட்டை ஆண்டவர் செக் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து துதிக்கணும் அவரை ஆண்டவரே நீ நல்லவர் ஆமென் சொல்லுங்களேன் எத்தனை பேர் ஆண்டவரை துதிச்சு பாடியிருக்கீங்க ஒரு துதி பாடல பாடலாமா டி மேஜரே கொடு டி மேஜரே ஹல்லேலூயா ஒரு துதி பாட இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இதுவரை கண்டதில்லை புராண அழகுள்ளவரே பூமி எந்தின் நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பன் இயேசு மண்ணுக்காக மாணிக்கத்தை இந்த பாட்டு இயேசுவை துதிக்குது நான் அப்பமே பாடின பாட்டு இயேசுவை நன்றி சொல்கிறது அதுக்கப்புறம் காணிக்க நேரம் வருது இல்ல காணிக்க நேரம் வரும்போது பேக் உங்ககிட்ட வரும்போது அத சந்தோஷமாய் உங்களுடைய வருமானத்திலிருந்து முதல் பங்கு என்னைக்குமே கர்த்தருக்கு சொந்தமானது ஆமீன் சொல்லுங்களேன் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் சீக்கிரமா நீங்க எல்லாரும் வாழ்க்கையில மேல வரணுமானால் முதல் பங்க கர்த்தருக்கு உண்மையாய் கொடுத்து பாருங்க எத்தனை பேர் என் கூட ஆமீன் மாத்திரம் சொல்றீங்க ஹல்லேலூயா பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிங்க அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க சில ஜெயங்கள் கர்த்தர் கொடுத்தது அவங்களை பார்த்து சொல்லுங்க சில ஜெயங்கள் கர்த்தர் கொடுத்தது சில வேலைகள் கர்த்தர் கொடுத்தது படிப்பு கர்த்தர் கொடுத்தது உயர்வு கர்த்தர் கொடுத்தது அவர் கொடுத்திருக்கும் போது அவருக்கு முதல் இடத்தை என்னைக்கு வரைக்கும் கொடுக்கிறோமோ அன்னைக்கு வரைக்கும் அவர் ஆசீர்வதிப்பா எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க ஹல்லேலூயா எல்லாரும் ஒரே ஒரு கையை மேல தூக்கு இப்ப நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் ஆண்டவரே உங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கு சொந்தமானதாவே இருக்கட்டும் உங்களுக்கு சொந்தமானதை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஆமீன் நான் சொன்ன மூணு காரியம் ஒன்னு துதி இன்னொன்னு நன்றிகள் இன்னொன்னு உங்களுடைய காணிக்கைகள் இது எல்லாத்துலயும் இனிமே உண்மையா இருக்க போறேன்றவங்க எல்லாம் ரெண்டு ஒரு கையை உயர்த்துங்க ஒரு கையை உயர்த்துங்க அங்கேயும் இங்கேயும் பார்க்காம எல்லாரும் ஒரு கையை உயர்த்துனீங்களா சந்தோஷமா இனிமே கொடுக்கணும் சந்தோஷமாய் கர்த்தருக்கு கொடுக்கணும் ஆண்டவரே நான் உண்மையாய் கொடுப்பேன் அப்படின்றவங்க எல்லாம் நான் சொல்லும் போது 1 2 3 சொல்லும் போது சத்தமா ஜெபம் பண்ணு ரெடியா 1 2 3 ரெண்டாவது முக்கியமான காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம் ரெண்டாவது காரியம் பிரதீவன் ராக்கெட் விட்டியா வா மேல இந்த அப்படி ரெண்டாவது காரியம் ஆய் என்கிறதான ஒரு பட்டணம் என்ன பட்டணம் நான் சொன்னேன் இந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள என்டர் ஆனதும் முக்கால்வாசி யோசுவால ரெண்டு பட்டணங்களை பற்றி இருக்கு ஒன்னு எரிகோ இன்னொன்னு ஆய் ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் ஒரு இடத்துல ஜெயம் இன்னொருத்துல தோல்வி இந்த ஆய் பட்டணத்துல பெரிய தோல்வி என்ன தோல்வி இந்த ஆய் பட்டணம் எங்க இருக்குதுன்னா இதே உடஞ்சு போனதான பட்டணங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போனா ஹில்ஸ்ல அப்படின்னா மலைக்கு மேல இந்த ஆய் பட்டணம் இருக்குது இந்த ஆய் பட்டணம் அப்படின்னும் போது இங்க போறதுக்கு முன்னாடி யோசுவாவும் டீமும் பயங்கரமாய் செழிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் அவங்க செழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்து ரெண்டு முக்கியமான மிஸ்டேக்ஸை பண்ணுகிறார்கள் ரெண்டு முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்னவானால் முதல் மிஸ்டேக் ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன கான்ஃபிடென்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் யோசுவா சொல்லுகிறார் நம்ம கிட்ட இவ்வளோ ட்ரூப்புங்க வேண்டாடா சண்டைக்கு சில பேரை குறைச்சிக்கோ எல்லாரையும் குறைச்சிக்கோ ஈஸியாக நம்ம இல்லை ஜெயிக்க போகிறோம் ஏன்னா இது சின்ன பட்டணம் ஈஸியாக ஜெயிக்க போகிறோம் எவ்வளோ டேஞ்சர் தெரியுமா எவ்வளோ டேஞ்சர் ஆண்டவர் ஒரு முறை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே பயங்கரமான ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரக்கூடாது ஆமீன் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா இந்த இடத்துல சக்சஸை பார்த்ததுனால சக்சஸை ஹேண்டில் பண்ண தெரியல யோசுவாக்கு அவன் சொல்லுகிறான் வேணாடா வேணாம்
எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு ஒகேஷன்ல இருந்திருக்கீங்கன்னு தெரியல. சில நேரத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் வந்ததும் நம்ம சுயபலத்தில் நம்ம ஓட ஆரம்பிச்சிடணும். நம்ம ஜாக்கிரதையை விட்டு போகிறோம். ஆமென். அந்த இடத்துல இமீடியட்டா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்ம எப்பவுமே நம்ம என்னுடைய வாழ்க்கையிலும் சரி நிறைய ஜெயங்களை பார்த்துருக்கிறேன் வாழ்க்கையில. முந்தியெல்லாம் நிறைய ஜெயங்களை பார்த்ததுனால கொழுப்பும் அதிகமாகிடுச்சு, நிறைய டிசிஷன் சொந்தமாக எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் பயமாக இருக்க ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய விரும்பலை. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க இந்த இடத்துல? இவங்க எல்லாரும் பயங்கரமாக அவங்களுடைய சொந்த பலத்தில் ஓட ஆரம்பித்தாங்க. சிம்சோனை பாருங்க, சிம்சோன் அப்படி தான் நினைச்சான். ஒரு தடவை ஆண்டவர் காப்பாற்றிட்டார், ரெண்டாவது காப்பாற்றிட்டார், அவன் நெக்ஸ்ட் டைம் கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துக்கு போகிறான். இது வெறும் கான்ஃபிடென்ட் இல்லைங்க, இதுக்கு பேர் என்னது? ஓவர் கான்ஃபிடென்ட். சில நேரத்தில் கர்த்தர் எப்படியாவது நம்மளை வெளியில் கொண்டு வந்து வரார் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ட் இவனுக்கு இருந்தது. ரெண்டாவது இவங்க பண்ண பெரிய மிஸ்டேக், ஏன் ஆயுப்பட்டணத்தில் இவர்கள் தோற்று போகிறார்கள்? ஆனால் இந்த ஆயுப்பட்டணத்தில் நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள், ஆனால் அந்த அந்த ஆயுப்பட்டணத்தில் ஒரு மனிதன், அவன் பேர் அச்சன். அச்சன் என்கிற இந்த மனிதன் என்ன பண்ணிட்டான்? ஆனால் எரிகோல இருந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? எரிகோல இருந்து இந்த ஜெயத்திலிருந்து எதுவுமே நீ எடுத்துக்க கூடாது, எல்லாமே எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அச்சன் என்கிறதான ஒரு மனிதன் என்ன பண்ணிட்டான்? துணிகளும் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கோல்டையும் எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டது யாரும் பார்க்கல, அவன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான். வீட்டுக்கு கொடுத்துட்டான். அதுக்கு அந்த இடத்துல அவன் என்ன நினைச்சான்? ஆனால் அந்த கோல்டும் அந்த அந்த துணியும் யாருமே கண்டுக்கல அப்படின்னு நினைச்சான். இந்த டைத் விஷயத்துல மாத்திரம் பாருங்களேன், அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அது வெறும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காரியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு இவங்க எல்லாரும் யுத்தத்துக்கு போறாங்க ஒரு சின்ன பட்டணத்துல. அந்த பட்டணத்தார் அடிச்ச அடியில ஓ திரும்பி பார்க்காம நிறைய பேர் செத்து போய் யோசுவா ஐயோ பொழச்சண்டா சாமின்னு வந்து வெளியில விழுந்தான். விழுந்த உடனே அவன் வந்து ஜாமனி கேட்கிறான், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டீங்கன்னு கேட்கிறான். இப்போ கேட்கிறான், அது மாத்திரம் இல்லை, கேட்டது மாத்திரம் இல்லாம இப்ப அவன் என்ன பண்றான்? ஆனால் ஆண்டவரே இப்ப எல்லா மிஸ்டேக்கா ஆண்டவர் மேல போடுறான். ஆண்டவரே நீங்க இப்படி என்ன கைவிட்டதுனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் மேல இருந்த மரியாதை போச்சு, என் மேல இருந்த பயம் போச்சு, இனிமே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எங்க பயப்படுவாங்க? ஏன் ஆண்டவர் இப்படி கைவிட்டீங்கன்னு ஆண்டவரை பார்த்து இவன் கேள்வி கேட்கிற நேரத்துல ஆண்டவர் யோசுவாவை பார்த்து பேசுகிறார். டே யோசுவாவே, குற்றம் என் சைட்லயா இல்ல குற்றம் ஓ சைட்லயா கொஞ்சம் பேச மாட்டேங்கிறாங்க. கோத்திரத்துலேருந்து லாட்ரி போட்டு பார்த்தா ஒருத்தனுடைய பேர் விழுது, அச்சன். அவனை பார்த்து கேட்குறாங்க, என்னடா பண்ண? அவன் சொல்கிறான், எரிகோலேருந்து தேவையில்லாத துணியை நான் எடுத்துக்கிட்டேன், தேவையில்லாத கோல்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஐயோயோ ஐயோயோ, உன்னால்தான் ஏன் லாட்ரிங்க போடுவாங்கன்னா முந்தைய காலத்தில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எப்போவுமே இந்த டாஸ் போடும் போது பார்த்துருக்கீங்களா? சில பேர் முந்தி எல்லாம் நம்புவாங்க, இப்படி டாஸ் போட்டால் காயின் மேலே போயிட்டு கீழே வரும்போது மேலே ஆண்டவரே அதை திருப்பி விட்டுருவாருன்னு நம்பிக்கை இருந்துச்சு முந்தி. இப்போவும் கிரிக்கெட்லலாம் டாஸ் போடுறதை பார்க்க முடியும். இந்த லாட்ரி அதே மாதிரி தான், பல காலங்களுக்கு கர்த்தர் தான், அவர் தான் காமிக்கிறார், குற்றவாளி அவர் தான் காமிக்கிறார் அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. அப்படி தான் ஆண்டவர் எல்லாத்தின் மேலே கண்ட்ரோல் வச்சிருக்கிறார் அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. முந்தி எப்படி இருந்துச்சானால், ஒரு ஆசாரியன் ரெண்டு கற்களை அவருடைய மார்க்கவசம் இருந்துச்சு பாருங்க, அதுக்கு பின்னாடி ரெண்டு கல்லு வச்சிருப்பாராம். ரெண்டு கல்லு, ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளை, ரெண்டு கல்லை உள்ள ஒரு ஒழிச்சு வச்சிருப்பார். அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணுமானால் போய் அந்த ஆசாரியன் கேட்பாங்களாம், ஐயா நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டா அவர் கண்ணை மூடிட்டு அவர் அந்த கல்களை அங்கேயும் இங்கே திருப்பிட்டு அவரே ஒரு கல் எடுத்து காமிப்பாராம். அதுல ஒயிட் கல் வந்தா அது எஸ் அர்த்தம், பிளாக் கல் வந்தா நோன் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி இப்பவும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்துச்சு.
என்கிட்ட வந்து எல்லாரும் கேட்கும் போது நான் வெறும் ஒரு கல் எடுத்து காமிச்சா போதும் இல்ல. ஹல்லேலூயா. முந்தி அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா இப்போ அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இல்ல. இப்பவும் குறி சொல்லுகிறது இருக்குது, இப்பவும் எல்லாருமே லாட்டரி சீட் எடுக்கிறது இருக்குது, இப்பவும் கிளி தோஷம் எடுத்து கொடுக்குது. இதெல்லாம் பழைய காலத்துல இருந்தது. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆனால் அவருடைய சித்தத்தை எப்படி அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆனால் லாட்டரி சீட்டு மூலியமாய் அல்ல, ஆவியானவர் உங்க கூட தங்கி இருக்கிறார். அந்த ஆவியானவரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதான் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் உங்க கூடயே இருந்து உங்களை கைட் பண்ணணும்னு ஆசைப்படுகிறார். நீங்க தான் அவரை வெளியில வச்சிருக்கிறீங்க. ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க வெளியில வச்சிருக்கீங்க, ஆனா அவர் உள்ளவே இருக்கணும்னு ஆசைப்படுகிறார். இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீர்களானால் அந்த லாட்டரி சீட் எடுத்ததும் அச்சனுடைய குடும்பத்தை கண்டுபிடிக்கிறார்கள். மொத்த குடும்பத்தை கூப்பிடுறார், மொத்த குடும்பத்தை சாகடிக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தப்பு பண்ணது அச்சன் தானே, அச்சனை மாத்திரம் சாவடிச்சிருக்கான், குடும்பத்தை விட்டுருக்கலாம். அதுக்கு அங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஏன்னா அவன் கொண்டு வரும்போது அவன் கோல்ட் எல்லாத்தையும் கொண்டு வரும்போது இது தவறுன்னு குடும்பத்தார் யாருமே சொல்லல, அனுபவிச்சாங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு நீ சொல்லித்தரணும் தவறு ரைட்டு, இல்லாட்டி உன் குடும்பத்தில் நீ பண்ணுகிற காரியம் உன் குடும்பத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஒரே ஒருத்தர் செய்கிற தவறுனால மொத்த குடும்பம் பாதிக்கப்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். தாய்மார்கள் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவனுக்கு விரோதமாய் மாத்திரம் ஒரு காரியம் கூட செய்யக்கூடாது. அது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அழிக்கிற நிலைமை வந்துடும். எல்லா தகப்பன்மாரை பார்த்து சொல்கிறேன், தேவனுக்கு விரோதமாய் நீ ஒரு மனிதன் தவறு செய்வாயானால் ஒரு நாள் உன் மொத்த குடும்பம் மரணத்துக்கு ஏதுவாய் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிறத நீ பார்ப்பாய். ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாரும் உட்காருங்க. மூணாவது காரியம் ஹாப்பி டிவிஷன்ஸ். இந்த இடத்தை விட்டுட்டு இவங்க இப்போ கானான் தேசத்துக்குள்ள ஒன்னாய் பிரவேசிக்கிறார்கள். ஒன்னாய் பிரவேசிக்கும் போது இப்போ எபோல் என்கிறதான ஒரு மலைக்கு நேராய் வருகிறாங்க. எபோல் இங்க இருக்கு, கெரிசன் மலை இங்க இருக்குது. இது ஏற்கனவே எந்த புஸ்தகத்துல பார்த்துருக்குறோம்? எபோலும் கெரிசனும் எங்க பார்த்துருக்குறோம்? மோசை வந்து ஜனங்கள் எல்லாம் தூரத்துல இருந்து சொல்றாரு, அந்த மலைக்கிட்ட போய் இந்த இடத்துல நீங்க என்னத்தை பேசணும், இந்த மலையை பார்த்து என்னத்தை பேசணும், ஆசீர்வாதங்களை பேசணும், இந்த மலையை பார்த்து என்ன பேசணும், சாபங்களை பேசணும்னு மோசே ஒரு தடவை சொல்லியிருந்தார்ல. இப்போதான் இவங்க அந்த மலைக்கு நேராக வர்றாங்க. மலைக்கு நேராக வந்ததும் அந்த மலைக்கு நடுவில் இப்படி நிற்கிறாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, மலை கரெக்டாக ஒரு ஆம்பி தியேட்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு கூட்டத்தை யோசுவா இப்படி அனுப்புகிறார், ஒரு கூட்டத்தை இப்படி அனுப்புகிறார். டே, நீ வந்து ஆசீர்வாதத்தை பேசு, நீ வந்து சாபத்தை பேசு. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு சைடு ஆசீர்வாதங்களை, ஏன் ஆசீர்வாத பூமிக்கு கால் எடுத்து வச்சதும் யோசுவா அந்த ஜனங்க மண்டையில ஒன்னு ஏறணும்னு ஆசைப்படுகிறார். உன் கர்த்தரை நல்லா புரிஞ்சுக்கோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சுக்கங்க. நிறைய பேரை புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க, ஆனா அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க கர்த்தரை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை எப்படி புரிஞ்சுக்கிற, ஹவ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் காட்? நம்ம ஆண்டவர் சும்மா முட்டாள் கிடையாது. சும்மா உன் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ கீழ்ப்படிவாய். ஆனால் இந்த இடத்துல ஆசீர்வாதங்களை பேசுகிறார், நான் உன்னை உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீ கீழ்ப்படியில்லை, ஆனால் என் சாபங்கள் உன்னை தேடி வரும். இந்த சைட்ல இருந்து ஆசீர்வாதத்தை பேசுறாங்க, இந்த சைட்ல இருந்து சாபங்களை பேசுகிறாங்க. ரெண்டுத்தையும் கேட்டுட்டு தான் இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி நடக்கிறாங்க. முன்னாடி நடந்ததும் கொஞ்சம் முன்னாடி போனதும் அந்த இடத்துல 5 ராஜாக்கள் இவங்களுக்கு அட்டாக் பண்ணுறது காத்திருக்கிறாங்க. 5 ராஜாக்கள் மேலேயும் ஒரு ஜெயத்தை கொடுக்குறார். ஜெயத்தை கொடுத்ததும் இப்போ லேண்டு இவங்களுக்கு சொந்தமாய் மாறிடுது. ஆமீன் சொல்லுங்களேன். லேண்டு சொந்தமாய் மாறும் போது ஒரு ஒரு 2.5% எவ்வளோ இவங்க கோத்திரம், எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ கோத்திரம், 12 கோத்திரம். அதில் 2.5 கோத்திரம் ஏற்கனவே மோசே இருக்கிற காலத்திலே சொல்லிட்டாங்க, நாங்கள் யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறோன்னு. அதில் 9.5 கூட்டம் யோர்தானுக்கு இந்த சைட்லேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த டிவிஷன் நடக்கிற நேரத்தில் மோசே சொல்லியிருந்தார், நீ யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுக்கு நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், ஆனால் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்களுக்கு அந்த லேண்டு கிடைக்கிற வரைக்கும் அவங்க கூட சேர்ந்த நீயும்
யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமீன் சொல்லுங்களேன். அப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இவங்க யுத்தம் பண்ணி எல்லாரையும் துரத்திட்டு இப்போ லேண்ட் டிவைட் ஆகுது. இங்கே 9.5 கூட்டமோ அங்கே 2.5 கூட்டமோ வந்து செட்டில் ஆகிறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த லேண்ட் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி 4 சம்பவம். முதல் சம்பவம் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பேச வைக்கிறார், ஆண்டவரை புரிய வைக்கிறார். 2வது சம்பவம் அந்த 5 ராஜாக்கள் கிட்ட ஜெயத்தை கொடுக்கிறார். 3வது சம்பவம் இவங்களுக்குள்ள நான் வெளியில போய் தங்கணும்னு சொல்றாங்க, அதுக்கு அவர் கொடுத்த காரியம் நீ ஹெல்ப் பண்ணா நீ போய் அங்க தங்க முடியும்ன்றார். 4வது காரியம் இவங்களுக்குள்ள டிவிஷன் ஆகி சந்தோஷமாய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரும் தலைமையில கை வைங்க. இந்த 4 காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். முதல் காரியம் நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது காரியம் நான் புரிஞ்சுக்கிட்டா ஜெயத்தை பார்ப்பேன். 3வது காரியம் நான் பிறர் ஜெயிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். 4வது காரியம் என்னவானால் அந்த இடத்துல ஆண்டவர் எங்க டிவைட் பண்ணி வாழ வைக்கிறாரோ சந்தோஷமாய் வாழ்வேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரும் தலைமையில கை வச்சிங்களா? எல்லாரும் சத்தமாய் சீக்கிரமாய் 1, 2, 3 ஜெபம் பண்ணுங்க. 9.5 இங்க எவ்வளவு தங்கி இருக்கிறாங்க? 2.5 இப்படி ஃபுல்லா கானான் தேசத்துல தங்கி இருக்கும் போது வேறையும் தங்கியிருந்தாங்க. எப்படின்னா இந்த பக்கத்துல 6 கூடாரங்களை போட்டிருந்தாங்க. 6 கூடாரம் அப்படின்னா 6 பிரிசன் மாதிரி. இங்க இருந்து யாராவது கொலையோ கொள்ளையோ ஏதாவது தவறு செய்தால் அந்த கூடாரத்துல போய் தங்குறதுக்கு பிரிசன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு ஒரு 6 பிரிசன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அங்க யாராவது தவறு பண்ணியிருந்தா அவங்க வந்து தங்குறதுக்கு இங்க பிரிசன் பண்ணியிருந்தாங்க. அதை விட்டுட்டு லேவியர்களுக்கெல்லாம் தனித்தனியா கூடாரங்கள் பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே கிளீனா செட்டில் பண்ணி விட்டார் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் முடிய போகுது. கிளைமேக்ஸ் ஃபினிஷிங் டச்சில் ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேனே. ஃபினிஷிங் டச் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யோசுவாக்கு வயசு எவ்வளோன்னு சொன்ன சாகர நேரத்தில் யோசுவாக்கு வயசு எவ்வளோ? யாராவது இன்டெலிஜென்ட்டானவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆ யார் சொன்னது? ஆ வெரி குட் வெரி குட். யோசுவா சாகும் போது நான் சொன்னேன் யோசுவாவுடைய வயசும் மோசையுடைய வயசும் ஒரே வயசு தான். கரெக்டாக 120 வயசில் சாகுறான். ஆமீன் சொல்லுங்களேன். 120 வயசில் சாகுறான். எத்தனை பேர் நீங்கள் எப்போ சாக போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. தெரியாதா? எத்தனை பேர் நீங்கள் எப்போ சாவீங்கன்னு ஜனங்க காத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பெரிய பாக்கியங்க தான் சாவு வரப்போகுதுன்னு ஆண்டவர் சில பேருக்கு வெளிப்படுத்துவார். ஆமாம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், ஒரு நல்ல கிறிஸ்தவ மனுஷன், நல்லா ஜபிக்கிறவர், சடனாக படுத்த படுக்கை ஆயிட்டார். படுத்த படுக்கை ஆனதும் எல்லா குடும்பத்தாரை கூப்பிட்டாராம். அவங்க நினச்சாங்க அன்பு காட்டுறதுக்காக கூப்பிட்றாருன்னு. அவர் சொன்னாராம், ஒரு நல்ல கிறிஸ்தவன் எப்படி சாவான்னு நீங்கள் எல்லோரும் கண் திறந்து பாருங்கள், ஏன்னா நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன்னு. என்ன ஒரு அமேசிங் டெத். ஆமாம், அமேசிங்கான டெத். நிறைய பேருக்கு இந்த சாவு கிடைக்காது. ஆனால் இவருக்கு கிரேட் பீப்புளுக்கு தான், இந்த கிரேட் பீப்புளுக்கு தான் இப்படிப்பட்டவர் சாவு. நம்ம ஆளு யோசுவாக்கு என்ன ஒரு சாவுங்க. சாவறதுக்கு முன்னாடி அவர் எல்லாரையும், யூஸ்வலா சாவறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க போறாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது யோசுவாவுடைய சாவுல நடக்கிற முதல் சம்பவம். முதல் சம்பவம் என்னன்னா, காட்ஸ் வில் இன் ஹிஸ் லீடர்ஷிப். போன வாட்டி மோசே செத்ததும் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ அடுத்த லீடரா அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா இந்த முறை ஆண்டவர் ஒரு லீடரை அப்பாயிண்ட் பண்றது கிடையாது. ஏன் அப்பாயிண்ட் பண்றது ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டா, ஆண்டவருக்கு இப்போ லீடர்ஷிப்ல ஒரு மாற்றம் வந்துருச்சு. என்ன மாற்றம்? ஆனால் இப்போ எனக்கு ஒரு லீடர் தேவை.
அல்ல அப்படின்னு நினைக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார், ஆனால் நீ இந்த பக்கம் பட்டணத்தை நதியை தாண்டி இப்படி இருக்க, அவன் நதியை தாண்டி இப்படி இருக்கான், ஒன்பது பேர் வேற வேற இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தேவைன்னு சொன்னா உடனே சந்திக்கிறதுக்கு அப்போ யோசுவாவோ இல்ல யோசுவா மாதிரி இன்னொருத்தரும் நான் அப்பாயிண்ட் பண்ணா இவங்க அங்கிருந்து இங்க ஓட முடியாது, ஒரு ஆபத்துக்கு அவங்க இங்கிருந்து இங்க ஓடி விட முடியாது. அதனால உங்களுக்கு நடுவில் எனக்கு எல்டர்ஸ் தேவை, நியாயாதிபதிகள் தேவைன்னு. ஆமென். எல்டர்ஸ் தேவை, ஆனால் நம்ம ஜனங்க அதை ஏற்றுக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியாமல் இன்னைக்கு எவ்வளோ சர்ச்சஸ், எவ்வளோ சர்ச்சஸ் கர்த்தருடைய சித்தம் தெரியாமல் நிறைய சர்ச்சஸ் சில இடத்துல கரெக்டாக நடக்குது. இப்போ சர்ச் வாங்கிடுவாங்க, சொந்த நிலத்தை வாங்கிட்டு அந்த பாஸ்டர் செத்துட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சர்ச்சு பட்டா பட்டா பட்டான்னு உடஞ்சிருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சு சென்னையில் 40,000 பேர் இருந்த சர்ச் பட்டான்னு உடஞ்சிருச்சு. நிறைய சர்ச்சஸ் இப்படி போயிடுது. ஏன்னா அடுத்த லீடர் யாருன்னு தெரியாமல் இன்னைக்கு உங்கள் ஏரியாவில் நம்ம சர்ச்சில் நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நான் ஒரு பாஸ்டரா இருக்கும் போது நம்ம சர்ச்சுக்கு 1,000 பேருக்கு மேல வர்ற நேரத்தில் எப்படிங்க உங்க வீட்டுக்கு என்னால் ஹவுஸ் விசிட்டிங்க்கு வர முடியும், உங்களுக்கு ஒரு ஆபத்தானா நான் எப்படி வர முடியும், உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு நான் எப்படி 1,000 பேர் வீட்டுக்கு எப்படிங்க வர முடியும், அப்படி வந்தா நான் எப்பங்க ஊழியம் பண்றது, நான் எப்பங்க ஜெபம் பண்றது, நான் எப்பங்க தேவனுடைய பாதத்துல உட்கார்றது. அதனாலதான் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு லீடரை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார், அந்த லீடரை வச்சுட்டு போகணும். ஆனா இந்த ஜனங்களுக்கு, இந்த மரமண்டைகளுக்கு புரியாம மறுபடியும் எனக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டுதான் வந்தவன் தான் சவுல். அதுக்கப்புறமா நான் அடுத்த டாக்ல அதை பேசுவேன். ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை இவர்கள் புரிந்து கொள்ளாமலே போனார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரும் தலைமையில கை வைங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய கரம் என் மேல இருக்கட்டும், உங்களுடைய சித்தம் என்னவோ, உங்கள் சித்தம் என்னவோ அந்த சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரே, தலை மேலே கை வைங்க. இப்போ நான் பேசும்போது நான் சொன்ன ரெண்டு முக்கியமான காரியம், ஒன்று யோசுவாவுக்கு நல்ல சாவை ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லாரும் உங்கள் தலை மேலே கையை வச்சு யோசுவா புக்கை நான் முடிக்க போகிறேன். லாஸ்டான காரியம், யோசுவா கடைசி காலத்தில் ரெண்டு சம்பவம் நடந்ததை சொன்ன. முதல் சம்பவம் என்னது? God's will in his leadership. கர்த்தருடைய சித்தத்துக்கு அவருடைய லீடர்ஷிப்பை ஒப்பு கொடுத்தார். ஆமேன். அவருடைய லீடர்ஷிப்பை ஒப்பு கொடுத்தார். லாஸ்டான காரியம், அவர் என்ன செய்கிறார் ஆனால், oath of loyalty. ஆமேன் சொல்லுங்களேன். ஜனங்களை ஒரு வாக்கு பண்ண வைக்கிறான். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சாகிற நேரத்தில் ஜனங்கக்கிட்ட என்ன பேச்சு பேசுகிறார் பாருங்களேன். முதல் பேச்சு சொல்கிறார், கர்த்தருடைய வாக்கு மறக்காதீங்க, அவர் ஆசீர்வதிக்கவும் வல்லவராக இருக்கிறார், அவர் சபிக்கவும் வல்லவராக இருக்கிறார். யாருக்கிட்ட வேணா விளையாடுங்க, கர்த்தர்கிட்ட விளையாடாதீங்க. ஃபஸ்ட்டு அவர் ரிமைண்ட் பண்ணுகிறார். ரெண்டாவது சொல்கிறார், நம்ம ஆராதிக்கிற தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். என்ன ஒரு மேக்னிஃபிசண்டான ஒரு மெசேஜ். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு கடைசி படுத்த படுக்கையில் 120 வயசில் ஒரு தாத்தாவுடைய வாயில் வர்ற மெசேஜை கவனிச்சிங்களா? அவர் சொல்லுகிறார், கர்த்தர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். அது மாத்திரம் இல்லாமல் யோசுவா சொல்லுகிறார், டேய் நான் லீடரு, என்னால் நீங்கள் கானான் தேசத்தில் வந்துட்டீங்கன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, நம்மளை கொண்டு வந்தது கர்த்தராக இருக்கிறார். என்ன அழகாய் முடிக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். என்ன அழகாய் முடிக்கிறார், என்ன சொல்ல வர்றார், ஆனால் எந்த புகழும் நான் போகும்போது எனக்கு வரக்கூடாது, எல்லா புகழும் என் கர்த்தருக்கே சேரணும்ன்றார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் சிறுகனோ. நல்லா சத்தமா சொல்லுங்க, நான் சிறுகனோ, நான் சிறுகனோ, நீர் பெருகவே வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், இந்த எபி இல்லாமல் போனாலும் இந்த சபை என்னைக்குமே எபி கட்டின சபையாய் பேசப்படவே கூடாது. இதை நான் ரெக்கார்ட்ஸ்ல விடுறேன், இது எபி கட்டின சபை அல்ல, இது என் கர்த்தர் கட்டின சபை, தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? சாகிற நேரத்தில் யோசுவா சொல்லுகிறார், அவருடைய ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் மறக்காத, அவர் வாக்கு பண்ணினால் அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல. மூன்றாவதாய் சொல்லுகிறான், இந்த இடம் நம்ம பலத்தினால என்னால வந்தது அல்ல, என் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தது. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனை பார்க்கலாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு உண்மையான ஊழியக்காரனை பார்க்கணுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் எல்லாம் கணத்தை தேடிட்டே இருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். கணத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. கணத்தை தேடுறதானால் அவங்களே எல்லாரையும் பார்த்து எப்படி மெசேஜு, எப்படி பாட்டு, எப்படி நான் கரெக்டாக நடத்துகிறேன்னா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன், ஜனங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன வேணும், புகழ் வேணும். இந்த இது வந்து ஒரு ட்ரக்ஸ் மாதிரி. என்னது மாதிரி, ட்ரக்ஸ் மாதிரி. புகழ் இல்லைன்னா இவங்களால் வாழவே முடியாது. ஆனால் ஒரு உண்மையான ஹானஸ்டான ஒரு ஊழியக்காரன் எப்படி இருப்பான்னு தெரியுமா, எல்லா புகழையும் கர்த்தருக்கு கொடுத்து மறைஞ்சு வாழ்வானையா, மறைஞ்சு வாழ்வான். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்கிறீங்க? நான் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் கிட்ட நான் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லுகிறேன். நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சப்போஸ் ஆண்டவர் உங்களை தனியாக ஒரு ஊழியத்துக்கு அழைச்சாரானால், நான் சொன்ன நேற்றுக்கு கன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொன்னேன், அந்த கன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து அழைச்சாலும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், யூடியூப்பில் வீடியோ போடுறது எவ்வளோ வியூஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ணுறது, என் மீட்டிங்க்கு எவ்வளோ ஜனங்க வர்றாங்கன்னு கவுண்ட் பண்ணுறது, நான் எப்பவுமே சொல்வேன், ஒருத்தர் நீங்கள் இருந்தாலும் ஒழுங்காக செய்ங்க. ஏன்னா உங்கள் கூட கர்த்தரும் இருக்கிறார்ன்ற கணம் பயம் உங்களுக்கு இருக்கணும். Amen. That is the way or loyalana லாயலான சர்வன்ட் அப்படி தான் வேலை செய்வான். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னவானால் அவன் பண்ணுகிற ப்ராஃபஸி. ஆமென். 23 அதிகாரத்தில் அவன் பேசுகிறான், 24 அதிகாரத்தில் தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். ஆமீன் சொல்லுங்களேன். அழகாய் பேசுகிறான் அவன் சொல்லும் போது ஆண்டவர் என்னெல்லாம் உனக்கு கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுறான். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, என்னெல்லாம் கொடுத்தார், நல்ல தட்டி சொல்லுங்க, என்னெல்லாம் கொடுத்தார். நீ எதுக்கும் கஷ்டப்படாதபடிக்காய் ஒன்றுனா நான் சொல்கிறேன், ஒன்றுனா பக்கத்தில் பார்த்து பார்த்து சொல்லுவீங்களா, உனக்கு நல்ல பட்டணத்தை கொடுத்தா, நீ கட்ட வேண்டியதே இருக்கல, உன்னை நல்லா வாழ செஞ்சா, உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தா, திராட்சை கனிகளை கொடுத்தா, ஒலிவ கன்றுகளை கொடுத்தா. ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இது எல்லாத்தையும் கொடுத்தா, உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்காவது உங்கள் சாப்பாடு இல்லாமல் அப்படி தட்டு ஆடாத அளவுக்கு என் கர்த்தர் உங்கள் வீடை வழி நடத்தினார். எத்தனை பேர் ஆமீன் மாத்திரம் சொல்கிறீங்க, எத்தனை பேர் ஆமீன் மாத்திரம் சொல்கிறீங்க. ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரராக இருப்பானால் கர்த்தர் செய்த எதையும் அவன் மறக்க மாட்டான். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்கிறீங்க. யோசுவா கிட்ட எனக்கு பிடிச்சது சாவர நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் ஞாபகம் முட்டுகிறான். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க மனுஷனுடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, நன்றியாக வாழுங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எப்படி வாழணுமா, நன்றியோடு வாழணும், நன்றியோடு வாழணும். எத்தனை பேர் நன்றியோடு வாழணும்னு நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா, ஒரு உங்களுடைய ரெண்டு கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே நன்றியோடு நான் வாழணும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் நன்றியோடு வாழணும். ஆண்டவரே நான் நன்றியோடு வாழணும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் நன்றியோடு வாழணும். என் மரணம் வரைக்கும் நான் நன்றியோடு வாழணும். ஒரு இடத்துல கூட நன்றியை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு துணி கொடுத்தது கர்த்தர், உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது கர்த்தர், உங்களுக்கு உழைக்க பலன் கொடுத்தது கர்த்தர், உங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும் உங்க தட்டில் சாப்பாடு வச்சது கர்த்தர், உங்களுக்கு ஓடி ஓடி உழைக்க பலன் கொடுத்தது கர்த்தர். அதை மறந்துடக்கூடாது, அதை மறந்துடக்கூடாது. Do not forget that you are living only by His grace. என் கர்த்தரால தான் இருக்கிறீர்கள். நன்றியோடு வாழுங்க, நன்றியோடு வாழுங்க. யோசுவா எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், நன்றியோடு வாழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க, நான் நன்றியோடு வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க, நான் நன்றியோடு வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. இவ்வளோ நல்ல மெசேஜை கொடுத்துட்டு நம்ம யோசுவா இப்படி முடிக்கிறார். எவ்வளோ அழகாக முடிக்கிறார் பாருங்களேன். அவர் மெசேஜை கொடுத்துட்டு இப்படி முடிக்கிறார். முடிக்கும் போது சொல்கிறாரு, நானும் என் குடும்பமும் என்றால் கர்த்தரும் கர்த்தரையே. ஆமீன் சொல்லுங்க. மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல் வில் serve the Lord. Amen. கர்த்தரை சேவிப்போம். நீங்கள் சேவிக்கிறதும் சேவிக்காததும் உங்களுடைய சாய்ஸ் அப்படின்னு அவன் சொல்லும் போது இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்களும் சேவிப்போம். ஆமீன் சொல்லுங்களேன். உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல கற்களை வச்சு பெரிய ஒரு, நான் சொன்னல கல்களை வச்சு அதை ஞாபகத்தின் இடமா வச்சிருவாங்கன்னு. அந்த இடத்துல 12 கற்களை வச்சு ஞாபகத்தின் இடமா வச்சிடறாங்க. அந்த இடத்துல யோசுவா புஸ்தகம் எப்படி முடியுதானால் 3 சாவுகளோடு முடியுது. எத்தனை சாவுகளோடு?
மூணு சாவுகள், முதல் மூணு சாவுகள் இல்லை, மூணு புதைக்கிறதோட முடியுது. முதல் புதைக்கிறது யோசுவாவை புதைக்கிறாங்க, ரெண்டாவது புதைக்கிறது யோசேப்புடைய எலும்புகளை புதைக்கிறாங்க. ஆமென். யோசேப்பு எங்கே செத்தான்? எகிப்தில் செத்தான். 40 வருஷம், ஹல்லேலூயா, 40 வருஷம். சில பேர் துணியை தூக்குனாங்க, சில பேர் மேக்கப் செட்டெல்லாம் தூக்குனாங்க, சில பேர் பணத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஹல்லேலூயா. ஏன்னா யோசேப் சாகும் போது சொன்னார், நான் கானான் தேசத்தில் தான் என்னை புதைக்கணும்னு. ஆமீன் சொல்லுங்களேன். கானான் தேசத்தில் கொண்டு வந்து யோசேப்பை புதைத்தார்கள். கடைசியாக எலியேசர் என்கிறதான ஆரோனுடைய குமாரனையும் புதைக்கிறாங்க. மூணு பேரையும் புதைச்சி யோசுவா புஸ்தகம் முடியுது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்துக்காக நான் கடைசியில் பேச போகிறேன், ஆனால் இந்த காரியத்துக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் உங்கள் தலை மேலே கையை வைங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு முக்கியமான காரியம். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே தலை மேலே கையை வச்சுட்டே என்ன பாருங்கள். யோசுவா அப்படியே லீடர்ஷிப்பை க்ளீனாய் தன் ஜனங்களுக்கு பாஸ் பண்ணுகிறார். அந்த ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒரு ஜெனரேஷனை விட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் டிராவல் பண்ணுறதுல யோசுவா ரொம்ப ஞானமாய் வேலை செய்தான். இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தகப்பன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தால் பிள்ளை கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிறான். ஏன்? ஏன்னா அந்த வீட்டில் ஜெபம் இல்லை, அந்த வீட்டில் வேதத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை, அந்த வீட்டில் கர்த்தருக்காக வாழ்கிறதில்லை. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள்லாம் கர்த்தருக்கு வாழணும்னு நினச்சீர்கள், ஆனால் உங்கள் தலை மேலே கையை வைங்க, தலை மேலே கையை வைங்க. ஆண்டவரே, யோசுவாவை போல நானும் என் குடும்பமோ என்றால் கர்த்தரை சேவிக்கணும். ஆண்டவரே அதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் தலை மேலே கை வச்சிங்களா? சத்தமாக ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தமாக சத்த அல்லேலூயா. ஜாஷாவும் சாமும் முன்னாடி வாங்க. ஜாஷாவும் சாமும் கடைசியாக நான் இப்படி முடிக்க போகிறேன். யோசுவா புஸ்தகத்தை நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தெளிவாக இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, நாளைய தலைமுறைகள் நம்ம எல்லாரும் இல்லாட்ட கூட யூடியூப்பில் பார்த்து இதுதான் இதிகாசம் என்று தெரிந்து கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்களேன். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் கேமராமேன் எல்லாம் உஷாராக, நான் கொடுக்குற எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உஷாராக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு க்ளீனாக புரியும். நான் இப்படி இப்படி முடிச்சிட்டா, போத் ஆஃப் யுவர் ஹோல்ட் போத் த சைட்ஸ், இப்படி முடிக்கிறேன். யோசுவா புக்கை இப்படி முடிக்கிறேன். நல்லா கவனமாய் பாருங்க. இதில் ஒரு மூன்று முக்கியமாக ஒரு ரெண்டு காரியங்கள் நம்ம பார்க்குறோம், ரெண்டு காரியங்களை பார்க்குறோம். முதல்ல டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த டிவைன் இன்டர்வென்ஷனும் ஹியூமன் கோஆப்ரேஷனும் ஒன்றா போகிறத பார்க்குறோம். என்றைக்குமே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணுமானால் அவர் தனியாக செய்கிறது கிடையாது, நம்மளை ஒரு டீம் ஒர்க்குக்கு கூப்பிடுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவாவும் கர்த்தரும் சேர்ந்து தான் இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். நம்ம எப்போ நம்மளும் சேர்றோமோ கர்த்தர் கூட, அப்போ கர்த்தர் இறங்கி வந்து நம்மளுக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே செஞ்சிருவாரு. இல்லை, அப்படி நினைக்க கூடாது. நம்மளும் இறங்கினா, அதனால்தான் ஆண்டவர் சொல்றா, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். நீ கால் மிதி, நீ வந்து மிதி, நீ என்ன நம்புறேன்னு காமி, அப்போ நான் யார் என்பதை காமிப்பேன். அது எப்பவுமே ஒரு டீம் ஒர்க்கை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த டீம் ஒர்க்ல இருக்கும் போது ஆண்டவர் ரெண்டு காரியங்கள் மூலியமாய் அவர் யார் என்பது அவர் நிரூபிக்கிறார். ஒன்னு அவருடைய வார்த்தைகள் மூலியமா, இன்னொன்று அவருடைய டீட்ஸின் மூலியமாய். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாமே நல்லா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவானால், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் என்னைக்குமே சில காரியங்கள் அவரால் முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவரால் சில காரியங்கள் முடியாது? என்னென்ன முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரால் எல்லாம் முடியும், ஆனால் சில காரியங்கள் அவரால் முடியாது. என்ன முடியாது? அவரால் பொய் சொல்ல முடியாது, அவரால் அவருடைய வாக்கில் இருந்து மாற முடியாது, அப்படி அவரால் உன்னுடைய பேக்ரவுண்டை போய் மாற்ற முடியாது. அவர் உன்னுடைய ஃபியூச்சரை மாற்றுவார், ஆனால் பேக்ரவுண்டை போய் மாற்ற முடியாது. அவரால் சில காரியங்கள் முடியாமல் இருக்கு, ஆனால் அவரால் சில காரியங்கள் என்ன முடியும்? அவருடைய வாக்குலேருந்து அவர் வாக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்ற அவரால் முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அவர் எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி இஸ்ரவேலுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருந்தார், உனக்கு இந்த பூமியை சுதந்திரமாய் தருவேன்னு. அவர் அந்த பூமியை சுதந்திரமாய் தந்தார். ஆமீன் சொல்லுங்களேன். அவர் எப்படி தந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய
கூடிய வேர்ட்ஸ் அவர் சொல்லியிருப்பார், ஆனால் அவர் டீட்ஸ் மூலமாய், டீட்ஸ் சொன்னா ஆக்சன் ஆய் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஆக்சன் ஆய் கர்த்தர் செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் யுத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறத பார்த்திருக்கீங்க? யோசுவாவுடைய புத்தகத்துல அவர் யுத்தம் பண்ணி எல்லாரையும் வெளியில அனுப்பினார். யோர்தான் நதியை ரெண்டாய் பிளந்தார், எரிகோ கோட்டையை உடைச்சார். அது மாத்திரம் இல்லாம அவர் ஒரு கல்மலையை கொண்டு வந்து ஒரு யுத்தத்தை ஜெயிக்க வச்சார். கல்மலை இல்லங்க, அது மாத்திரம் இல்லாம ஒரு சின்ன பூச்சிக்கு மூலமாய் ஒரு யுத்தத்தை ஜெயிக்க வச்சார். என் கர்த்தர் சொல்லிட்டா செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹியூமன் கோஆபரேஷன் ஜனங்கள் அவர் கூட சேரணும்னு அவர் நினைச்சார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தனியா பேட்டில் ஃபைட் பண்ணவே இல்லைங்க. ஆண்டவர் தனியா ஃபைட் பண்ணல, நீ வந்தா நான் உன் கூட நிற்பேன். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நீங்கள் வந்தா மீதி அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. சில பேர் இந்த பேலன்ஸை தான் கண்டுபிடிக்க தெரியல இவங்களுக்கு. சில எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்கோ. இல்லை, சில இடத்துல நீங்கள் வந்து நிற்கணும், அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆமென். ஆண்டவர் சில நேரத்தில் அதை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஹியூமன் அவங்கக்கிட்ட ரெண்டு காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். என்னென்னா அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ், அவங்க ஆட்டிடியூட் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சானால், அவங்களுடைய ஆக்ஷனில் ஒபீடியன்ஸ் இருந்துச்சானால், அவங்க ஆட்டிடியூட்ல என்ன இருக்கணும், கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அவங்களுடைய ஆக்ஷன்ல ஒபீடியன்ஸ் இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததானால் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ராங் ஆட்டிடியூட், ராங் ஆட்டிடியூட்னு சொன்னா தவறான ஆட்டிடியூட், ஆட்டிடியூட்னு சொன்னா மனசுல தவறான எண்ணங்களை வச்சிருந்தாங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நான் கர்த்தரை நம்மளை நானே செய்து முடிப்பேன்னு நினைச்சாங்கன்னா அவங்க தோக்க போகிறாங்க. ஆய் பட்டணத்தை மாதிரி இந்த ரெண்டு பட்டணம் தான் இந்த மெயினான ஸ்டோரி. ஒன்னு எரிகோ, இன்னொன்னு ஆய் பட்டணம். இந்த ரெண்டு தான் மெயினான ஸ்டோரி ஆய் பார்க்கிறோம். இதுல நம்ம ஒரு முக்கியமான முடிவுக்கு இதான் மூணு முக்கியமான காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். இவங்க பண்ண மூணு முக்கியமான மிஸ்டேக்ஸ். முதல் மிஸ்டேக் என்ன பண்ணாங்களானால், உங்களுக்கு தெரியும் ஆய் பட்டணத்துல போய் பயங்கரமாய் தோற்று போய், சின்ன கூட்டத்தை கூட்டு போய் தோத்து வெளியில வந்தது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் என்னவானால், அந்த இடத்துல இவங்களே 12 கோத்திரத்தில் இருக்கிற ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அவங்களுக்கு வேஷத்தை போட்டுட்டு கிழிஞ்ச துணிகளெல்லாம் போட்டு இவங்க வந்து யோசுவாக்கு முன்னால் நடிக்கிறாங்க. யோசுவா கர்த்தர்கிட்ட கேட்காம அவங்கக்கிட்ட ஏமாந்து போகிறான். கர்த்தர்கிட்ட ஒன்றொன்றும் விசாரிக்காமல் ஏமாந்து போகிறதுனால அவங்க பண்ண ரெண்டாவது மிஸ்டேக் அது. அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் ரெண்டாவது மிஸ்டேக் அது. மூணாவது மிஸ்டேக் என்னவானால், நான் சொன்னேன் இந்த பக்கம் எத்தனை பேர் இருந்தாங்க, 9.5, இந்த பக்கம் எவ்வளோ பேர் இருந்தாங்க, 2.5. ரெண்டு பேரும் இப்படி இருக்கிற நேரத்தில், எல்லாம் யுத்தங்களை ஜெயிச்சு எல்லாரும் செட்டில் ஆகிற நேரத்தில், இந்த 2.5 என்ன பண்ணுறாங்கன்னா, ஞாபகார்த்தமாக யூஸ்வலாக என்ன கட்டுவாங்கன்னு நான் சொன்னேன், கற்களை கட்டுவாங்கன்னு சொன்னேன். இவங்க இங்கே கல்லை கட்டிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க அதை கல் மாதிரி பார்க்காம, ஞாபகத்தின் இடமாய் பார்க்காம, இவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இவங்க நம்ம இல்லாமல் ஒரு வழிபடத்தை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்கடா, அப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கு பிரிவினை வரப்போகுது. இவங்களே ஒரு யுத்தத்தை பிளான் பண்ணி அவங்கள சாவடிச்சிடலாம்னு இவங்க நினைக்கிற நேரத்தில், இங்கேருந்து சில பேர் கத்தி சொல்கிறாங்க, டேய் நான் வழிபடத்தை கட்டலடா, நீ சரியாக பாரு, இது ஞாபகத்தின் கல்களை வைக்கிறோம், ஏன்னா வரும் சந்ததிகள் கர்த்தர் நம்மளை இதை தாண்ட செய்தார் அப்படி நினைக்கிற அளவுக்கு அந்த கல்லை கட்டுறோம். சும்மா இருக்கடா, சண்டை எல்லாம் வேணான்னு சமாதானம் பேசுகிறார்கள். அவங்க பண்ண மூணாவது மிஸ்டேக் நான் இப்படி சொல்லி முடிச்சிட்டா மூணாவது மிஸ்டேக், மறுபடியும் சமாதானம் திரும்புது, 12 கோத்திரமும் சந்தோஷமாய் வாழுது. இதுல இருந்து உங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ், ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னு சொன்னால் என்னது, வாக்குத்தத்தமான பூமின்னு சொன்னால் என்னது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் வாக்குத்தத்தம் பூமி என்னால் பரலோகத்துக்கு நேரம் நம்ம போகிறோன்னு. பரலோகம் தான் வாக்குத்தத்தமான பூமி? இல்லை, வாக்குத்தத்தமான பூமி என்று சொன்னால் பரிசுத்த நகருக்கு போகிறோம் என்று அர்த்தம். ஆமென். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், இவங்க எல்லாரும் வாக்குத்தத்தமான பூமிக்கு போய் நின்னதுக்கப்புறமும் நிறைய யுத்தங்களை சந்திச்சாங்க. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வோம், ஆனால் கர்த்தருடைய பரலோகத்தில் இனிமே யுத்தங்களே இருக்காது. அந்த பூமிக்கு தான் நம்ம போகிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க?
இனிமே யுத்தங்களே இருக்காது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு பூமிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இந்த வாழ்க்கையில போராடுவீர்கள், ஆனால் இந்த வாழ்க்கையில எல்லா போராட்டங்களை ஜெயிப்பீர்கள், ஆனால் போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு என் கர்த்தரங்களை கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்றீங்க? அங்க போராட்டமே இருக்காது. அப்போ அந்த இடத்துக்கு பேர் என்ன? சமாதானம் நகரம். ஆமீன் சொல்லுங்களேன். இட்ஸ் அ பீஸ்ஃபுல் பிளேஸ். இப்போ தெரியுதா ஏன் எல்லாரும் சாகும் போது அங்கே ஒரு கிராஸை போட்டு மேலே என்ன போடுறாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். இனிமேல் யுத்தங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்கிறீங்க? யோசுவா புஸ்தகம் இப்படி முடியுது, நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்கன்னா ஜெயிப்பீங்க, இப்படி வாழ்ந்தீங்கன்னா தோக்குவீங்க. இவங்க தோத்ததுக்கு மூணு காரணம். அப்படியெல்லாம் இல்லாமல் எப்படியாவது வாழ்க்கையில் போராடி வெளியில் வருவீர்கள், ஆனால் என் கர்த்தர் உங்களை சமாதான நகரத்துக்கு கொண்டு போவார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்கிறீங்க? எல்லாரும் முழங்கால் படிவிடுவோமா? முழங்கால் படிவிடுவோமா? முழங்கால் படிவிட்டு ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நல்ல போராட்டத்தை நான் போராடணும், நல்லபடியாக நான் முடிக்கணுன்றவங்க அப்படியே முழங்கால் சீக்கிரமாக. லாஸ்ட் லாஸ்ட்டாக எல்லாரும் முழங்கால் படிவிட்டீங்களா? யோசுவா புஸ்தகத்தை இன்னைக்கு முடிக்கிறோம். யோசுவா புஸ்தகத்தை முடிக்கிறோம். முடிக்கும் போது எல்லாரும் அப்படியே ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துங்களேன். உயர்த்தி ஆண்டவரே நல்லபடியாக நான் முடிக்கணும். யோசுவா புஸ்தகத்தில் ஃபஸ்ட்டு காரியம் என்ன? ஆண்டவர் நம்மளும் அவரும் ஒன்னா டீம் ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறார். ரெண்டாவது காரியம் என்ன? ரெண்டே ரெண்டு பட்டணம், ஒன்னு எரிகோ பட்டணம், இன்னொன்று ஆய்பட்டணம். முதல் பட்டணம் கர்த்தருக்கு கீழ்ப்படிது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது பட்டணத்துல கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிறார்கள், கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து விடுகிறார். தோற்று போகிறாங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க, யுத்தங்களை பண்ணுங்க. ஆமா, கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கையில நிறைய யுத்தங்கள் வரும், ஆனா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், என் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணிட்டார், ஆனால் அந்த வாக்குல இருந்து அவர் மாறமாட்டார், அந்த வாக்குல இருந்து அவர் மாறமாட்டார். ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் சத்தமா, நன்றி நன்றி அப்பா. அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அருமை தகப்பனே, ஆண்டவரே இந்த அருமையான சாயங்கால வேளைக்காக நன்றி. அநேக சத்தியங்களை கேட்டோமையா ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் எங்கள் இருதயத்தின் பலகைகளை நாங்கள் எழுதி வைத்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அருமையான தேவ பிள்ளைகள் எல்லாமே என் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த என் ஆண்டவரே உதவி செய்வீராக. ராஜா எங்கள் கூட நீங்கள் இருங்க, எங்கள் கூட நீங்கள் வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவரே உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ராஜா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நப்பாவுடைய கரம் இருக்கட்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. வியாதிகளோடு வந்தவர்களுக்காக, வேதனைகளோடு வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். போகும்போது ஒரு பெரிய விடுதலையோடு கூட கடந்து செல்ல, ஒரு சமாதானத்தோடு கடந்து செல்ல நான் உதவி செய்யுங்க பா. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நிறைய பேர் வர்றவங்களெல்லாம் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. வர்றவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. நாளைக்கு 5 மணி ஜெபத்தில் என் தேவனுடைய மகிமை விளங்கட்டும். ராஜா எங்களையே தாழ்த்துகிறோம். என் தேவாதி தேவனும் ஒருவரை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கணம் மகிமேலாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் என் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.